ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் நைன் ஆர்ச் பிரிட்ஜை பார்க்குறதுக்கு. இது வந்து எல்லில் இருக்குது, எல்ல பசர ரோட்டில் தான் இது வந்திருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து 1921 கட்டின பிரிட்ஜ். ஏன் நைன் ஆர்ச் பிரிட்ஜின்னு பேர் வந்ததுண்டா, நைன் ஆர்ச் வடிவில் தான் இந்த பிரிட்ஜை வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 300 அடி லென்த்துன்னு சொல்லுவாங்க தூரம். அடுத்தது 25 அடி வித் 80 அடி உயரம். ஸோ இதுதான் வந்து இந்த நைன் ஆர்ச் பிரிட்ஜில் இருக்கிற நைன் ஆர்ச் பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்கிற இது. இது வந்து கல்களாலும் சிமெண்ட்களாலும் தான் செஞ்சுருக்காங்க, அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நடந்து போகிறோம்னா, நீங்கள் இதில் வந்து பசர ரோட்டில் வந்து சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, அந்த பிள்ளையார் கோயிலில் கிட்ட வாகனத்தை நிப்பாட்டி நீங்கள் நடந்து போகலாம். ஸோ வாங்க போய் நடந்து போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பிள்ளையார் கோயில், சொல்கிறது அந்த பிள்ளையார் கோயில். அதில் போட் போட்டிருக்கு பாருங்கள், அதில் போட் ஒன்று போட்டிருக்கு. அப்படியே இந்த ரோடாக நடந்து போகலாம், பிள்ளையார் கோயில் வந்துருக்கு. நாம் அப்படியே நடந்து போகும். இதில் எங்கள் கார் பார்க் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் ரோட்டில் பார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே நடந்து போகலாம். ஸோ இதுதான் அந்த ரோட், வாங்க அப்படியே நடந்து போய் பார்க்கலாம். அப்படியே தண்ணி வந்து ஸ்டக்னட் ஆகி ஒரு குளம் மாதிரி உண்டாயிருக்கு இதில். இதில் போகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இதில் பைசிக்கிள், த்ரீ வீல் கார், வேன்லாம் இங்கே ஹையர் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. சின்ன சின்ன லஜ்ஜல் எல்லாமே இருக்கு. ஐயே மே மீ பிரிட்ஜ் கிடையாது விடுறது மே பாருண்ணே, நல்ல காலம் கேட்டிருக்கோம். இல்லாட்டி மேலால் போயிட்டு திருப்பி வந்திருக்கணும். என்ன சொன்ன அந்த குளம் மாதிரி வந்துருக்கு. அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஆர்ச் லஜ்ஜுன்னு போட்டிருக்கேன், அந்த ரோடால் தான் போகணும். இதனால் ஸோ அப்படியே வாரங்க திருப்பி ஒரு ரோட் கீழால் போகுது, ஒரு ரோட் மேலால் போகுது. என்ன செய்கிறது கேட்போம் கொஞ்சம் யார்ட்டியாவது. ஸோ அதில் கேட்டதில் அவங்க சொன்னாங்க கீழ் ரோடால் இல்லை மேல் ரோடால் போக சொல்லி. ஸோ அப்படியே போவோம். இப்படி போகிற நேரம் ஒரு ஹோட்டல் வருமா, அந்த ஹோட்டலோட கீழே போட சொல்லாங்க, பார்ப்போமா. ஸோ இது மேல ரோடுன்னு போகிற திருப்பி கீழால் கீழால் தான் போக சொன்னாங்க. இந்த நைன் ஆயிரத்தில் வச்சிருக்கு இந்த லொஜ்ஜால் எப்படி கீழே போகணும். அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதானே, அந்த எனக்கு தெரியுது. அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே இந்த கான்கிரீட் ரோடாலே அப்படியே வந்தால் சரி, அப்படியே கீழே போகுது ரோடு. மேலேருந்து பார்க்க தெரிஞ்சுது பிரிட்ஜ், பாவம் கிட்ட போய் பார்ப்போம். வெஹிக்கிள் எல்லாம் வர்றேன்னா நல்ல ஸ்லாண்டான பெண்டுகள் இருக்குது, வெரி கஷ்ட வெரி டஃப். சிங்கால இந்த ரோடு வந்து கொஞ்சம் கஷ்டம், இதில் வெஹிக்கிள் போகலான்ட்டு நினைக்கிறேன்.
ஸோ இப்படியான ரோடெல்லாம் வெஹிக்கிளை கொண்டு வந்தால் இங்கெல்லாம் இது பிரச்சனைனாலும் அவ்வளோதான். திருத்தி கொள்ள வரோட திறந்து இன்னொரு வெஹிக்கிளை ஆளை கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதனால் நடந்து வர்றது தான் பெஸ்ட். ஸோ தேவேஷும் வைஃபும் வராங்க, அவங்களும் நடந்து வராங்க. ஸோ அப்படி போ, இவ்வளவு இருக்குன்னு போ. ஜோடி கீழே இறங்கி வரணும், தம்பி கொடுத்து இருக்கு, தம்பி வச்சுக்கிறாங்க. இது இன்னொரு ஹோட்டல் ரெண்டு கட்டணும் அளவுக்கு. ஓகே, இதெல்லாம் ஹோட்டல் கட்டி போட்டால் சூப்பராக போகும். ரைட், கூட பேர் சத்தம் கேட்குது நினைக்கிறேன், கிட்ட வந்துட்டோம்ல. இல்லை இல்லை, ஆக்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஹாய் ஹாய், நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு வாக். மேலேருந்து வந்து கொண்டிருக்காங்க. மேலே மேலே போ, டைம் இருக்குது, 9:25 தான் ட்ரெயினாக. ஸோ மெல்ல மெல்ல நடந்து போ. ரைட், நல்லா செஞ்சுருக்காங்க உண்மையாகவே, வேறு லெவல். இந்த ரிலாக்ஸிங் அங்கே பிளேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நான் அடித்தேன் ஏதாவது விற்பாங்களா கவிஞர் வச்சு. அப்படியே போ, சின்ன ரோட். ஓ மை காட், கிட்ட வந்துட்டோம். இந்த சரி, இது பார்த்தீங்க தானே, தெரியுது பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டேன். ரைட், இதில் நிற்போம், வைஃபும் தேவேஷும் வர மாட்டோம். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ரைட், இப்போ மை காட், இட்ஸ் 9 ஆர்ச்சர்ஸ். இதுதான் சொல்கிறது 9 ஆர்ச்சர்ஸ். இந்த இதில் 9 ஆர்ச் இருக்கா தான் இதுக்கு பேர், 9 ஆர்ச்சர்ஸ். அப்படி பில்டிங் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க, 1921 கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருப்பாங்க, ஃபுல்லாக டூரிஸ்ட். ஸோ ஸ்ரீலங்கா வந்து டூரிஸ்ட் நல்லா வருது இப்போ. எப்படி இருக்கு பில்டிங், ஒரு கர்வ் வடிவில் இருக்குது, இப்போ பார்க்கலாம் நீங்கள் இங்கிறது. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸ் தேவைப்படும், ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படியே ட்ரக்கால் நடந்து போவோம். Thank you.
அது ஒரு டனல் ஒன்று இருக்கு. இந்த டனல் கிட்டே போ. இந்த இதில் லென்த் வந்து சொல்லியிருக்காங்க 300 அடி. ஸோ அங்காலையும் 3 வீலெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்படி வந்துருக்கு 3 வீலுன்றக்காக கேட்டு பார்க்கணும். ஒரு ரூட்டாலையும் வரலாமாக்கும். ஸோ நாங்கள் வந்தது நடந்து வர்றதுக்கு தூரம் குறைவான கூடால தான் நாங்கள் வந்தது. ஸோ அதே மாதிரி நிறைய ரூட் இருக்குது இப்போ வர்றது. ஸோ இதுதான் அந்த டனல். இந்த டனலுக்கு கூட வந்து இந்த 9 பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறது தான் பியூட்டிஃபுல் சீனரி வந்து. ஸோ இதில் நீங்கள் டைமிங் பார்த்து வரணும். ஏன்னா இப்போ 9:30 9:20 தான் ட்ரெயின் வரும், ஷெட்யூல் ட்ரெயின். இது க்ராஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் ரிஸ்க் எடுத்து இந்த டனலுக்குள்ளே வர வேணாம். ஸோ டைம் பார்த்து டனலுக்குள்ளே வந்தீங்கன்னா சரி. ஒரு 1 hour கேப்பில் இப்போ 8:30 நான் வந்து கொண்டிருக்கேன். ரைட், அப்படியே நாங்கள் இதாலேயும் வரலாம். இதாலேயும் நான் ஒருத்தன் வந்திருக்கேன். இதால் வந்து போகலாம். இதுவும் ஒரு ரூட். அப்படியே போ. ஓகே, நான் இது கடந்த பிறகு திருப்பியும் வீடியோ சந்திப்பேன். அடுத்த வியூ இங்கிருந்து நாங்கள் முதல்ல பார்த்தது அங்கால எண்டில் இருக்கிற வியூ. இது அடுத்த இந்த எண்டில் இருந்து. ஸோ ட்ரெயின் வர டைமுக்கு நாங்கள் அங்கால வியூக்கு போவோம். அங்கால அடுத்தது
So idan paathirupinga train, excuse me. So train vandu cross panni poite idu vandu 9:25 train. So idha mari 11:30 ku irukna schedule ellam porren. So idan 9 o'clock bridge train crossing time paathiyaachu, nalla enjoy paniyaachu. So detail ellam porren. So neengalum ungala families oda varalam, enjoy pannalam. So, in our video, thank you.